முடியுமாடா? ஐஎஸ் நான் உங்கள் இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஃபீஷியலாக ஒரு சர்வர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆல் சர்வர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடிம் கோடு கொடுக்க போகிறோம். அதட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இந்தியா சர்வர்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுக்க போகிறாங்க. அதையும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கான ஆள் அப்படின்னு போடுறது மறக்காம பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. உங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் டெய்லி டெய்லி வந்துடும். அண்ட் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணி விட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரிவார்ட்ஸையும் தவிர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சர்வரில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும். ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு ஒரு எலைட் பாஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வர்றது கொஞ்சம் ரேர் தான். ஆனால் நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வருது. ரொம்ப நல்லவனாக ஆகிட்டாங்களோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நல்ல நல்ல ஈவெண்ட்டாக தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் ஓல்டு ஈவெண்ட் வந்தது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சங்கட்டமாக இருக்கும். இதில் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லோ டைமண்ட் வரணும்னா நீங்கள் ஒன்று சென்டரை தொடுங்க, இல்லைனா லெஃப்ட் சைடு இருக்கிறத தொடுங்க, ஓகேங்களா? என் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் வீடியோ போட்டிருக்கேன், காலேஜ் இருந்ததுனால வந்திங்கன்னா போயாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பட்டனில் தான் பார்த்திங்கன்னா கை வச்சாங்க. அது 299 தான், நிறைய பேருக்கு 299 பார்த்திங்கன்னா அமைஞ்சது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் அந்த டிஸ்கவுண்ட் எடுக்கலைன்னா அந்த ரெண்டு சைடில் ஏதாச்சும் ஒன்று தொட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா தொட்டிக்கலாம். நம்மகிட்ட இருக்க 18 டைமண்டை வச்சு ஒன்றும் வாங்க முடியாது, ஆனால் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எலைட் பாஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரேக் பிட் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்லாம் நம்மகிட்ட இல்லை, கொஞ்சம் புது ஐடியா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் மெலன் பேண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மினுங்கும்ல அந்த பேண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியில் நாளாக அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ரிவார்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஓகே. அந்த எலைட் பாஸ்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லூட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? வேறு எதுவும் நல்லா இல்லை இப்போ. சரி, லூட் பாக்ஸ் பக்கமே பார்த்திங்கன்னா போயிடலாம். கடைசியில் எதுவும் நல்லா இல்லைப்பா. எம்பிஃபைக்கு தான் நம்மகிட்ட நல்ல ஸ்கின் இல்லை, அதனால் அதே பார்த்திங்கன்னா தொட்டு வச்சுக்கணும். ஆனால் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டைமண்ட் இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே ரேரானதை சூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இல்லாததான் வந்து பார்த்திங்கன்னா எடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கே நல்லா இருக்கணும் அப்படின்னு இன்னொன்று எடுத்திங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லதாக வந்து பார்த்திங்கன்னா எடுங்க. ஃபஸ்ட் இதில் நீங்கள் எலைட் பாஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலைட் பாஸ் வராது. மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸு சாரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறலாம். பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது. நம்மளே மாதிரி 299 வரல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா செய்யுங்க, ஓகேங்களா? இன்னொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா வந்திருந்தது, இதை பேனர்லேயே காமிக்கல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்டு, சாரி ஃப்ரீ ரிவார்டில் டிஸ்கவுண்ட் ஆஃபர் நம்மளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா 50% பாரு ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான், குறைய டைமண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், இனி வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. இனி வந்து பார்த்திங்கன்னா இவனோட டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவும் முடியாது. கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெடிம் கோட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மெல்ல வந்து பார்த்திங்கன்னா போவோம். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்எஃப்ஏசி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ரெடிம் கொடுத்தாராங்க. இந்தியா சர்வரில் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா போயிடாதீங்க. ஏன்னா இது வந்து பாகிஸ்தான் சர்வரோட ரிவார்ட்ஸ் தான். ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைல்ஸ்டோனை நீங்கள் அச்சீவ் பண்ணாலே போதும், நாங்கள் எல்லா சர்வருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஆல் சர்வர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஃபீஷியல் சேனல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பாகிஸ்தான் சர்வரோட அந்த பேரானது இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். எஃப்எஃப் ஸ்போர்ட்ஸ் பிகே அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. என்னது சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ப்ரோ மைல் ஸ்டோன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 லைக் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்எஃப் ஏசிக்காக தான் சொல்லியிருக்காங்க. இது இந்த போஸ்ட்டுக்கு 20 லைக் கொண்டு வரணுமா, இல்லை எஃப்எஃப் ஏசி அவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்களா அப்போ 20 லைக் கொண்டு வரணுமா, சரி 20,000K லைக் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. அது மட்டும் லைட் டவுட்டாக இருக்குது. ரெண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து விடுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இதில் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆல் சர்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க என்னென்ன ரிவார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்னு தேடி பார்த்த அளவுக்கு எனக்கு ஒன்றுமே பார்த்திங்கன்னா தெரில, ஓகேங்களா?
அண்ட் பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோவால் தான், க்ளோவால் மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது. என்ன க்ளோவால் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலை, இந்த மாதிரி க்ளோவால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் அடித்த க்ளோவால் தான் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதனால் க்ளோவால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிவீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேரான ஒரு அமௌண்ட் தான், சிக்கன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம அமௌண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப ரேரான அமௌண்ட்டு, ஒரு தடவை கூட வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பேக் ஆகாத அமௌண்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகே ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில, மேபி ட்ராகோ ஏகேவாக இருக்குமா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்காது. ஏதாட்டும் ஒரு நார்மலான ஏகே ஸ்கின்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆல் சர்வர்ஸும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டாங்க. ஸோ 28ஆம் தேதி வரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. 28ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீமு, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு நம்மளுக்கான ரிவார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் சர்வரை நம்பலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரில. ஏன்னா போன தடவை வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்வர்ஸ்க்கும் மேஜிக் கியூப் ஃப்ரீ அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னாங்க தீபாவளி அன்னைக்கு. ஆனால் நம்ம சர்வர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் யூபே பார்த்திங்கன்னா காணும் என்னென்னு தெரில, எப்படி எங்கே போச்சுன்னு தெரில. ஆனால் ஆல் சர்வர்ஸ் தான் போட்டிருந்தாங்க, ஆனால் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஓகேங்களா, ஏன் வரல அப்படின்னு தெரில. இந்த தடவையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். நம்பினா பார்த்துக்கலாம், கொடுத்தாங்கன்னா நல்லது, கொடுக்கலன்னா போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ ரெடிங் கோட்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், ரொம்ப பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அடிச்சிட்ருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்னை சைடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி சைட்லலாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்குவோங்க. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சைட்லலாம் இல்லை, வந்தாலும் பார்த்திங்கன்னா டேம் அதிகமாக இருக்குது, பெரிய தாமிரபரணி ரிவரே இருக்குது. நம்மளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா வருதுல, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. அண்ட் இன்னும் மழை இருக்கணும் பார்த்திங்கன்னா ஹைப்பு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் சேஃபாக இருந்துக்குவோம். ஓகேங்களா, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெடீம் கோடை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சர்வர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் கோடு தரப்போகிறாங்க. என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெடீம் கோடு கிடையாது, ஒரு கியூவே. ஓகேங்களா, அந்த ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கும், அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 பேர் காட்டி 20 பேர் காட்டி தருவாங்க. அந்த டைமண்ட் ட்ரையல் வச்சுரு, இன்குபேட்டர் வச்சுரு, இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் கொடுக்கணும், அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா 10-15 பேருக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டுருலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவள் ஏதாட்டி சொல்லுவாங்க கண்டிப்பாக, அந்த போஸ்ட்டில் போய் கமெண்ட் பண்ணணும், யூஐடி கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. சொல்ல வேண்டியது என்னோடய கடமை, நான் சொல்லிட்டேன், ட்ரை பண்ணுறது உங்களோட ஒப்பீனியன். ஓகேங்களா, ஸோ எல்லோரும் OP-31 பற்றி அப்டேட் சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு, ஆனால் அதெல்லாம் லீக்ஸாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்லலை, சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சொல்லுதேன். ஓகேங்களா, நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பள்ளிக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, பை கைஸ், லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.